ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்னா எஃப்சின்னு சொல்லுவோம் பிஎல்சி ப்ரோக்ராம் லாங்குவேஜில். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் உள்ள எப்படி அதை ரீயூஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றியான ஒரு காணொலி அதை இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. இப்போ நம்ம வந்து எப்போதும் இருக்கும் போது நான் ஒரு செட்டப் வந்து சிமுலேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், 1500 பிஎல்சி இது நான் சிமுலேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும், அதாவது எஃப்சி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ப்ளாக் கீழே இந்த ஆட் நியூ ப்ளாக் போட்டு இதை கிளிக் பண்ணி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிளாக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் போய் தான் கிரியேட் பண்ணணும். ஆகினேஷன் பிளாக் ஓபின்னு சொல்லுவோம், அடுத்தது வந்து ஃபங்க்ஷன் பிளாக் எஃபின்னு சொல்லுவோம், எஃப்சி அடுத்து டேட்டா பிளாக். இப்போ நம்ம எஃப்சி தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எஃப்சி செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஒரு நேம் கொடுத்துங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா எஃப்சி சாம்பிள் அப்படின்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் அப்படியே ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எஃப்சி நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக 5 இருக்குது. ஸோ டிஃபால்ட் நம்பரிங் அதை எடுத்துக்கும். இல்லை எனக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக தான் நம்பர் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை போய்ட்டு மேனுவலில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி இதெல்லாம் கொடுத்துக்கலாம். என்ன நீங்கள் எக்ஸிஸ்டிங் யூஸ் பண்ணதை மட்டும் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நான் 100 கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கிரியேட் ஆகிடுச்சு, எஃப்சி சாம்பிள் அப்படிங்கிற ஒரு எஃப்சி கிரியேட் ஆகிடுச்சு. அதோட நம்பர் வந்து SC100. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்டு அவுட்புட்டு இன் அவுட்டு எல்லாமே இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரோக்ராம் உங்கள்கிட்ட இருக்குது, ஒரு மோட்டார் பிளாக்னு வச்சுங்களேன். மோட்டார் வந்து உங்களோட ஒரு 15 மோட்டார் இருக்குன்னு வச்சுங்க. நீங்கள் 15 ஒரே மாதிரி தான் லாஜிக் எழுதணும்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் 15 டைம் எழுதணும், சிமிலர் லாஜிக் திரும்ப திரும்ப எழுதணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எஃப்சி கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இன்புட்லாம் வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு இந்த அதாவது என்னென்ன கான்ஸ்டண்டாக டிஃபைன் பண்ணிடுவீங்க. இன்புட் வந்தால் இந்த அவுட்புட் ஆன் ஆகணும், இந்த இன்புட்ஸ்லாம் இன்டர்லாக்ஸோடு சேர்த்து வந்துச்சுன்னா இந்த அவுட்புட் ஆன் ஆகணும் அப்படின்னு ஒரு டிஃபைன்டாக ஒரு பிளாக் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளாக் வந்து ஒரு மோட்டாக்கு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மற்ற உள்ள 14 இதுக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப அதை கால் பண்ணிவிட்டு இன்புட்ஸ் மட்டும் அசைங்கன்னா போதும். அப்போ என்ன ஆகுனா நீங்கள் 15 டைம் வந்து ரிப்பீட்டட் ஒர்க் பண்ண தேவையில்லை, ஒரே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த ஃபங்க்ஷனை வந்து திரும்ப திரும்ப அந்த திரும்ப கால் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ நான் வந்து ஒரு இன்புட்ஸில் வந்து ஒரு மோட்டாரை ஜஸ்ட் வந்து ஆன் எப்படி பண்ணுறது சின்னதாக ஒரு லாஜிக் சும்மா ஒரு டெமோ காமிக்கிறாங்க. கீழே வந்து மோட்டார் ஆன் புஷ் பட்டன் வச்சுங்க, அடுத்தது வந்து மோட்டார் ஆஃப் புஷ் பட்டன். இப்போ வந்து மோட்டார் போயிலர்னு வச்சுங்க, அடுத்தது வந்து எமர்ஜென்சி ஸ்டாப்பு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 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 இது மேபி என்ன சொல்கிறது ஆட்டோவில் இருக்கணும் ஆட்டோ மோட். ஸோ இந்த ஒரு இவ்வளோ நீங்கள் இதுமாதிரி எல்லா இன்புட்ஸும் நீங்கள் என்னென்ன இன்புட்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் அவுட்புட்டில் வந்து என்ன வேணுமோ இப்போ மோட்டர் அவுட்புட் கமாண்ட்டு இப்போ என்ன நீங்கள் அவுட்புட்டில் ஆன் பண்ண லாஜிக்குமோ அதில் நீங்கள் எழுதிக்கலாம். நாங்கள் இன் அவுட்டில் கிரியேட் பண்ணுறேன், இன் அவுட்டில் ஏன் கிரியேட் பண்ணுறேங்கிறத வந்து எனக்கு என்னென்னா அந்த இப்போ நம்ம வந்து அவுட்புட்டில் நம்ம யூஸ் பண்ண வந்து உள்ள வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணக்கூடாது டிஆல வந்து, ஏன்னா வார்னிங் சொல்லும். அதுக்காக நான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன், நான் உங்கள் லேட்ச் மாதிரி போட்டு காமிக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் இன் அவுட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது மோட்டரோட அவுட்புட்டு, நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் லேட்சை யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அவுட்புட்லேயே எழுதிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்டர்னலாக எந்த ஸ்டோரேஜும் கிடையாது. என்ன மீனிங் அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷன் பிளாக்ல பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும், டேட்டா பிளாக்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்டாட்டிக்னு ஒரு ஸ்டாட் ஏரியா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எஃப்சிக்குள்ள அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்கள் ஏதாச்சும் லாஜிக் போடணும் அப்படின்னா ஒன்ஸ் அந்த இன்புட்ஸ் எல்லாமே நீங்கள் இன்புட் பின்ல கான்ஃபிகர் ஆகி நீங்கள் வாங்கிக்கிட்டு உங்கள் லாஜிக் எழுதி அதை அவுட்புட் பின்ல கான்ஃபிகர் பண்ணி அந்த லாஜிக் வழியாக தான் அவுட்புட் ஆன் ஆகும். இது தவிர நீங்கள் வந்து எந்த விதமான இதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போக முடியாது. இதுவே ஃபங்க்ஷன் பிளாக்னா நீங்கள் ஸ்டாட்டில் எழுதிட்டு ஸ்டாட்டோடையாகவும் நீங்கள் வெளியில் வந்து டிபியில் ரைட் பண்ணிங்கன்னா அந்த இன்புட்டை வாங்கி உள்ளே வாங்கிக்கலாம், அதுமாதிரி அவுட்புட் நீங்கள் இங்கே ரைட் ஆகிறத வந்து வெளியிலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் வந்து ஃபங்க்ஷனில் வந்து ஒன்லி இன்புட் அவுட்புட் மூலியம் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். இந்த டெம்ப்புங்கிறது வந்து லோக்கலில் நீங்கள் வந்து இந்த பிளாக்குக்குள்ள யூஸ் பண்ணுற இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 2 டெம்பரேவை கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கிறது. நான் வந்து அந்த இப்போ ஒரு மோட்டார் ஆன் ஆகிறதுக்கான ஒரு லாஜிக் எப்போதும் நான் என்ன பண்ணிப்போனா அந்த ஆல்வேஸ் ஆன்க்கு ஒரு பிட் நான் பண்ணிப்போம். இந்த பிட் எப்போதுமே நமக்கு ஆனில் இருக்கணும். ஸோ நமக்கு தேவைப்படும் அதை வந்து இதை வந்து இந்த மாதிரி பண்ணிப்போம். ஸோ ஆன் ஆனாலும் சரி ஆஃப் ஆனாலும் சரி எப்போதுமே எனக்கு ஆன் ஆகணும். ஸோ இது மேலே எழுதிக்கிட்டோம் வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த இன்புட் இந்த பிட் வந்து நமக்கு ஆன் ஆகிடும்.
ப்ராசஸர் எப்போவுமே இப்போ வந்து நம்மளோட லாஜிக் போகும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ மோடில் இருக்கணும். இன்னொன்று சொல்லிடுறேன், நீங்கள் வந்து ஷிஃப்ட் இந்த இந்த ஆஷ்கியை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இதில் உள்ள எல்லா இன்புட்ஸும் உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ அந்த அந்த இதை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அந் அந்த உள்ள உள்ள இன்புட் பின், அதாவது எக்ஸாம்பிள் வந்து இந்த இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் இன்புட் நமக்கு வேணும்னு வச்சுங்க, நமக்கு வந்து இந்த ஆட்டோ மோடு வேணும். ஆட்டோ மோடு வேறதுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆஷ் போட்டுட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே காமிக்கும். ஸோ ஆட்டோ மோடு இருக்கணும் ஃபஸ்ட்டு இது கண்டிஷனு. அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டரோட நமக்கு வந்து ஆன் புஷ் பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஆன் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ஓட்டர் ட்ரிப் இல்லாமல் இருக்கணும். இது வந்து நீங்கள் நான் இப்போ நீங்கள் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறீங்க பொறுத்து இருக்கு. உங்களுக்கு என்வோ வந்துச்சுன்னா, அதாவது ஹெல்த்தியாக வந்துச்சுன்னா என்வோ வச்சுக்கலாம், இல்லை ஹெல்த்தியாக வருதுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். சி ஸ்டாப் வந்து நாமளே எப்போதும் ஹெல்த்தி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேஷ் கொடுக்கல, ஸோ அதனால் வந்து அது இல்லைன்னு சொல்லிச்சு. இப்போ நான் திரும்ப செலக்ட் பண்ணிவிட்டு ஈ ஸ்டாப் கொடுத்துட்டேன். ஃபைனலாக வந்து நான் மோட்டார் அவுட்புட், அதாவது இன் அவுட்டில் கான்ஃபிகர் பண்ணேன், மோட்டார் அவுட்புட்டை வந்து நான் இங்கே கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா இது வந்து நான் புஷ் பட்டனாக போட்டிருக்கேன். இன்னொரு இதுக்கு இந்த மோட்டரை ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது போடணும், மோட்டர் ஆஃப் புஷ் பண்ணணும், அதாவது ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணுறது போடணும்ல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் இங்கே ஹேஷ் போ கிளிக் பண்ணி பண்ணணும், அதுக்கு பிறகு இன்னொன்று சிம்பிளாக பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா இங்கே வந்து பண்ணணும். இப்போ இது என்ன லாஜிக்னா, ஆட்டோவில் இருந்து எப்போ புஷ் பண்ண ப்ரெஸ் பண்ணுறாங்களோ, அதாவது புஷ் பண்ணது மட்டும் தான் வரும், கை எடுத்துட்டாங்கன்னா போயிடும். அப்போ வந்து இந்த இது ஹோல்ட் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்மள லேடர் வந்து லேட்ச்னு சொல்லுவாங்க, அவுட்புட்டை வந்து பேரலாக வந்து நம்ம போட்டுப்போம். அப்போ என்ன ஆகும்னா, ஒன்ஸ் இந்த கை எடுத்துட்டா கூட ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணப்போ ஆன் ஆகிருக்கும்ல, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த இது வழியாக இந்த பேரல் வழியாக கீழே ஆன் ஆகிடும். ஸோ இது வழியாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக ஆண்டியாக இருக்கும். எப்போ நீங்கள் மோட்டர் ஆஃப் புஷ் பண்ண ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து திரும்ப பிரேக் ஆகிட்டு உங்களுக்கு நல்லா ஆஃப் ஆகிடும். இது வந்து லேடரில் யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிள் லேட்ச் டெக்னிக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம், இது எப்படி இப்போ வந்து ஒரு இதில் கால் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்குறோம். நம்ம இப்போ நான் வந்து மெயினில் வந்து போயிட்டு இதை கால் பண்ண போகிறேன். இந்த FC100 வந்து நீங்கள் எப்படி கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா, அதை ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்ஸ் எல்லாமே பின்ஸாக வந்துருச்சு பாருங்க. நம்ம என்னென்ன இன்புட் அவுட்புட் க்ரியேட் பண்ணமோ அது எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து மோட்டர் ஆன் போகிறது, நான் வந்து சும்மா டெம்பரவரியாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக M600 உள்ள பிட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இது இதெல்லாம் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரிஜினலாக எப்படி உங்களுக்கு உள்ள இது வந்து அதாவது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க காமிச்சிடறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதை விண்டோ வந்து ஸ்பிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை ஆன்லைன் போகிறோம். ஆன்லைன் போயாச்சு. இப்போ மானிட்டர் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண லாஜிக்கில் வந்து எந்த இன்புட்டுமே வரல, ஓகேங்களா? ஆட்டோ மோடு மட்டும் வருது, ஏன்னா ஆல்ரெடி அந்த இன்புட் வந்து ஆன்ல. ஸோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி நான் வேறு இதில் யூஸ் பண்ண பார்த்து எதெல்லாம் ஆனில் இருக்கோ அதெல்லாம் வந்துகிட்ருக்கு. நம்ம திரும்ப ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேணால் ஆரம்பிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இப்போ வந்து சிஸ்டம் உங்களுக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் ஃப்ரெஷ்ஷில் வந்து நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனில் உள்ள எல்லா இன்புட்ஸும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். நான் இதை ஃபஸ்ட் இன்புட் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் இன்புட் பார்த்தீங்கன்னா நம்மளோடது மோட்டார் ஆன் புஷ் பட்டன். இந்த இடத்துல இது இது வைக்கலாம் புஷ் பட்டனு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டு கடைசி அதை கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஎல்ஆர் ஹெல்த்தி கொடுக்குறேன், ஈஸ்ட் ஆஃப் ஹெல்த்தி கொடுத்துட்றேன், ஆட்டோ மோடு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு இன்புட் நான் கொடுத்துட்டேன், ஆட்டோ மோடு, ஓஎல்ஆர், ஈஸ்ட். இப்போ நம்ம எப்போ நீங்கள் புஷ் பட்டனை வந்து புஷ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், இதை நான் புஷ் பண்ணேன், இப்போ பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு. நான் புஷ் பட்டன் மட்டும் கட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு இது வந்துட்டு போயிடுச்சு, ஆனால் அவுட்புட் ஆன் ஆகிட்டு இப்போ இது வழியாக வந்து அவுட்புட் வந்து ஹோல்டாகி நிற்கிது. ஸோ இப்போ இதுதான் லாஜிக். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் இப்போ நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்க, மோட்டர் ஆன் ஆகிடுச்சு, ஓடிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மோட்டரோட ஆஃப் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ ஆஃபோட இது நீங்கள் வந்து ஒரு டைம் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இதுதான் லாஜிக், சின்ன ஒரு லாஜிக்கு. ஆன் புஷ் பண்ண புஷ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும்,
லாட்ச் ஆகி அப்படியே ஹோல்ட் ஆகி அவுட் புட்லாம் ஆன்லைன் நின்றுட்டே இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அந்த லாட்ச் வந்து கட் பண்ணி விட்ரும். இது வந்து ஒரு மோட்டருக்கான லாஜிக்கையும் நீங்கள் பண்ணிட்டீங்க. எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு இதே மாதிரி வந்து ஒரு 50 மோட்டர் வேணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 50 டைம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த எஃப்சியை மட்டும் நீங்கள் 50 டைம் கால் பண்ணிட்டீங்கன்னா வெறும் இன்புட் அவுட் பண்ண மட்டும் நீங்கள் வந்து திரும்ப 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 நீங்கள் வந்து கால் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஈஸியாக. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அந்த லாஜிக் பண்ணுற தேவையில்லை, வெறும் இந்த இன்புட் அவுட் பண்ண மட்டும் நீங்கள் அசைன் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா திரும்ப நான் வந்து கால் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த இடத்துல வேறு ஒரு இன்புட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம 600 கொடுத்தேன், நான் இப்போ வந்து 700 கொடுக்குறேன். அப்போ என்ன ஒன்று ரெண்டுமே ஒரு கைடு, ஏன்னா அது உள்ள ஒரு லாஜிக் மட்டும்தான் ஒரு இன்புட்ஸை வந்து அதாவது இது தனியாக ஒர்க் ஆகும் அது தனியாக ஒர்க் ஆகும். அதுதான் அதில் கான்செப்ட். நான் சொன்ன மாதிரி வந்து தனியாக டிபி எதுவும் அசைன் ஆகாது, அதனால் எந்த வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் சொன்னால் ஒரு இன்னொரு வீடியோ தனியாக எஃபிக்கு போடுறேன். எஃபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் வேரியபிளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம அது ஆனில் வச்சுருக்கோம். இந்த செகண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இன்புட்ஸுமே பண்ணியிருக்கோம், எதுவும் ஆன் பண்ண போகிறதில்ல. இது பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் நீங்கள் மல்டி ஃபங்க்ஷனாக இருக்கார். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இது ஆனில் இருக்குது. நன்றி, வணக்கம்.